ஸோ ஹாய் காய்ஸ், இப்போ நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா 2023 இப்போ ரீசெண்டாக வெளியான முல்லன் அப்படின்ற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, நேரத்தை நடிக்காம நேராக கதைக்குள்ளே போயிடலாமா? இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பில்லே கனெக்ட் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். படத்தோட ஆரம்பத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷிங்வாங் அப்படின்ற ஒரு நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் ஒரு பெரிய போர் நடக்குது. இந்த போருக்கு வந்த பயப்புள்ளைங்க என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டிலிருந்து ஒரு 5 பேர் தூக்கிட்டு போயிட்டானுங்க. இந்த ஷிங்வாங் நாட்டுக்காரன் ஒருத்தன் ஓடி வந்து, நான் இப்போ உடனே முல்லனை பார்க்கணும், முல்லனை பார்க்கணும்னு கத்து. முல்லன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க, எல்லா படத்துலையும் ஒரு ஆணும் தான் ஹீரோவாக இருப்பான், ஆனால் இந்த படத்தில் இந்த பெண்ணு தான் ஹீரோ. இவ கதவை திறந்துட்டு வெளியே வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருந்து ஒரு 5 பேர்த்த தூக்கிட்டு போயிட்டானுங்க, நம்ம உடனே போய் காப்பாத்தி ஆகணும்னு சொல்றான். காப்பாத்தலான்னு போன இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, மூலனோட அண்ணனை அடிச்சு தொங்க விட்டுருக்கானுங்க. மூலன் தன்னோட ஆளுங்களோட மறைஞ்சு நின்று எல்லாத்தையும் பாக்குறா. தன்னோட அண்ணனை காப்பாற்ற போன முல்லன் அவனோட ஆளுங்க எல்லாத்தையும் அடிச்சு கட்டி வச்சிருக்கானுங்க. அப்ப இவனுங்க என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கவங்க கூட சண்டை போட்டு யார் ஜெயிச்சாலும் அவங்களை அந்த நாட்டுக்கு திரும்பி அனுப்பிடுவோம் அப்படின்னு. முல்லன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த சண்டையை போடுறேன் அப்படின்னு. இந்த சண்டைக்கு தேவையான போர்வாள் தரானுங்க, அதான் முல்லன் வாங்கல, தன்னோட ஆளுங்களோட வாழை வச்சே நான் சண்டை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இவனுங்க ரெண்டு பேத்துக்கு இந்த சண்டை ஆரம்பிச்சிருச்சு, மின்னல் வேகத்துல ஃபைட் பண்ணிக்கிறானுங்க. இந்த சண்டையிலேயே முல்லன் ஜெயிச்சிடறா, ஆனா அவளை விட மாட்டேன்னு ஒரு சிறையில அடைச்சிடறானுங்க. இவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறான் பாருங்க, இவன் தான் இந்த படத்தோட வில்லனு. சாப்பாடு கொடுத்துட்டு வெளியே வந்து என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா, இவனுங்க ரொம்ப மோசமான ஆளா இருக்கானுங்க, இவனுங்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இவனோட எண்ணங்கள்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனோட நாட்டுராஜாவே அவன் கொள்ளணும்னு ரொம்ப வெறியோட இருக்கான். இது எல்லாத்துக்கும் சரியான நாள் ஒன்று இவனுக்கு கிடைச்சிருக்கு. அன்னைக்குதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்குதான் அந்த நாட்டோட இளவரசனோட பிறந்த நாள். அன்னைக்குன்னு பார்த்து நம்ம இளவரசனோட பொண்ணு முல்லனை மட்டும் சிறையில இருந்து வெளியே எடுக்கிறா. நீ ஒரு பெரிய வீராங்கனையா இருக்க, அந்த ஒரு காரணத்தினால என் அப்பாவோட பிறந்தநாள் கொண்ட கூட்டி போனால்தான் வெளியே கூட்டி வந்தேன் அப்படின்னு சொல்றா. இன்னொரு பக்கத்து இளவரசனுக்கு பிறந்தநாள் வேலையெல்லாம் ரொம்ப தடபுடா நடந்துட்டு இருக்கு. இளவரசனோட அள்ள கைகை எல்லாம் தண்ணியை போட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்தோட இருக்கானுங்க. அந்த வில்லன் பையன் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, இதை விட நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்காது, இவனை நீ கொல்லாம விடக்கூடாதுன்னு. அப்ப அவன் கையில ஒருத்த வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறான். அந்த கிஃப்ட்டை தான் இளவரசனுக்கு இவன் பரிசளிக்க போறான். இந்த கிஃப்ட்டை இளவரசன் பரிசளிக்கலாம்னு அவன் பக்கத்துல உட்காந்து அதை ஓபன் பண்ணி காமிக்கிறான். உள்ள ஒரு பெரிய கத்தி எடுத்து இளவரசனை ஒரே சொல்வு. அந்த இடத்துல இந்த இளவரசன் கைமாயிடறான். இளவரசனை கொன்னதுக்கு அப்புறம் சிறையில இருக்க எல்லாத்தையும் திறந்து விடுறான். ஊர் மக்கள்கிட்ட போய் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, முல்லனு அவனோட ஆளுங்களும் நம்ம இளவரசனை கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இந்த ஊர்க்கார முட்டா பயலுக என்னன்னே தெரியாம அவனுங்களும் சண்டையை கிளம்புறானுங்க. இன்னொரு பக்கத்து வருத்தத்தோட இருந்த இளவரசிட்ட போய் பேசுறான், அந்த ஊர் மக்களை நம்ம சும்மாவே விடக்கூடாது, முல்லன் தான் கொண்டிருக்கா அப்படின்னு சொல்றான். மறுநாள் காலையில போருக்காக அந்த ஊரே திரண்டு போய் நிக்குது. போர் ஆரம்பிச்சோன்னு 4-5 நெருப்பு பந்துகளை விடுறானுங்க, அவனுங்க ஊரே நாசமாகுது. இப்படியே விட்டா சரி வராதுன்னு இவனுங்களும் களத்துல இறங்கிட்டானுங்க. ரொம்ப ஆக்ரோஷமா அந்த போர் நடந்துட்டு இருக்கு. இந்த போர்ல யார் ஜெயிக்க போறாங்க, யார் தோக்க போறாங்கன்னு யாருக்குமே தெரியல. முல்லன் நாட்டுக்காரனுங்க தாக்குறத பாத்துட்டு அவனுங்க குதிரையை கட்டிட்டு தெரிச்சு எடுத்துட்டு ஓடுறானுங்க. முல்லன் நாட்டுக்காரனுங்களும் ஒரு வழியா இந்த போர்ல ஜெயிச்சிடறானுங்க. வில்லன் போய் என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா, அவனுங்களை ஒண்ணுமே பண்ண முடியல, ரொம்ப ஆக்ரோஷமா தாக்குறானுங்க, அடுத்த போர்ல கண்டிப்பா அவனுங்களை தோக்கடிக்கணும் அப்படின்னு. இவ்வளவு பேர் போயும் போய் தோத்துட்டு வந்திருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கழுத்த இவன் அறுத்து போட்டுறான். முல்லனோட ஆளுங்க மறுநாள் காலையில இன்னொரு பக்கமும் ஒரு பயத்தோட தான் இருக்கானுங்க, அவனுங்க திரும்பி கண்டிப்பா வருவானுங்க அப்படின்னு. இருந்தாலும் நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஒரு 4-5 அம்புங்க பறந்து வந்து அவனுங்க கட்டையில குத்துது. அந்த அம்புல ஒரு துண்டு சீட்ல என்ன எழுதியிருக்கானுங்கன்னு பாத்தீங்கன்னா, இனிமே உங்க நாட்டுக்கு வாழ்வே கிடையாது, இனிமே ஒவ்வொரு நாளும் உங்க நாட்டுல ஒவ்வொருத்தனா செத்துட்டு தான் இருப்பானுங்க அப்படின்றான். நம்மளோட ஊர் மக்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மூலான ஒரு கடிதத்தை எழுதி அவனோட அண்ணனுக்கு வச்சுட்டு கிளம்பிடுறான். அந்த அரக்கனோட நகரத்துக்குள்ள நுழையும் போதே அவனுங்களோட ஆளு அவளை உள்ளே விடல. அந்த அரக்கன் பைய அவளை உள்ள விடுங்க அப்படின்னு சொல்றான். அவளும் வேகமா அவன் பக்கத்துல போய் நிக்கிறா. அவனோட ஊர் மக்கள்கிட்ட என்ன சொல்றானா, இவதான் நம்ம இளவரசனை கொன்னவ அப்படின்னு. அந்த பய பிள்ளைங்க எல்லாரும் இவளை கொன்றுங்க கொன்றுங்கன்னு கத்துறானுங்க. இந்த நாட்டோட இளவரசி என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா, என் அப்பாவை முல்லன் கொள்ளல, என் அப்பாவை இங்க நிக்கிறான் பாருங்க, இவன் தான் கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்றான். ஐயோ இளவரசி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியுதா, உங்க அப்பா சத்த துக்கத்துல நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லி அவங்க வாயை அடைக்கிறான். சரி, உங்க அப்பாவை கொண்டேன்னு சொல்றீங்க, உங்க அப்பாவை நான் எப்படி கொண்டிருப்பேன்னு கேட்கும்போதுதான் ஒரு டாலர் எடுத்து காமிக்கிறா. இது உன்னோட டாலர் தான், எங்க அப்பாவோட கையில இருந்துச்சு அப்படின்னு. இந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறானுங்க, இவன் போய் இப்படி பண்ணிட்டானுன்னு. முல்லன் அவனை பார்த்து என்ன கேட்கறானா, நான் உன்ட்ட சண்டை போறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன், நீ நானும் வாழ் சண்டை போட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றா. நீ எந்த நாட்டோட ஒரு இளவரசி கூட கிடையாது, உன் கூட வந்து நான் சண்டை போடணுமான்னு இவன் கேட்கறான். சண்டைக்கு இதெல்லாம் தேவையில்லை, யார் திறமசாலின்னு இதுல பாத்துப்போம் அப்படின்னு சொல்றா. சரின்னு சண்டைக்கு ஒத்துக்கிறான். சண்டை ஆரம்பிக்கிறானுங்க. சண்டையோட ஆரம்பத்துல முதலடியே முல்லனுக்கு தான் விழுது. இருந்தாலும் முல்லன் எந்திரிச்சு ரொம்ப சூப்பரா ஃபைட் பண்றா. இந்த சண்டை ஒரு வழியா ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இந்த சண்டையில முல்லன் எப்படியோ ஒரு வழியா வெற்றி பெற்றா. இதோட அந்த படத்தோட கதையை முடிக்கிறானுங்க. இந்த படத்தோட பாகம் ஒன்னுதான் நமக்கு கிடைச்சிச்சு, பாகம் 2 கிடைச்சா கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ போடுறேன். 2வது பாகத்தோட படத்தோட உங்க எல்லாத்தையும் வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.